ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசுமை பூமி அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்போது பசுமை பூமி வந்து விவசாயிகள் வந்து அம்பேத்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க, நம்முடைய முன்னாள் சட்ட மேதை சொல்லி அம்பேத்கர் அவங்க சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கரை வந்து இரவு வந்து 12 மணிக்கு வந்து பத்திரிகையாளர்கள், அதாவது நியூஸ் எடிட்டர் வந்து போய் 12 மணிக்கு பார்க்க போகும்போது அவர் தூங்காமல் இருந்திருந்தாங்களாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து காந்தி வீட்டுக்கு போயிருக்காங்க, காந்தி தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நேரு வீட்டுக்கு போயிருக்காங்க, நேரு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. மூணாவதாக பத்திரிகையாளர்கள் நினைச்சாங்க, என்ன அம்பேத்கர்னு தூங்கிட்டு தான் இருப்பாங்க, எதுக்கு நம்ம போய் அங்கே போகணும்னு சொல்லும்போது, வாங்க போய் பார்த்துட்டு தான் வருவோம்னு போய் பார்ப்போனா, அங்கே அம்பேத்கர் வீட்டில் மட்டும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து உள்ளே போகும்போது அம்பேத்கர் ரிசீவ் பண்ணிக்கிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க, என்ன ஐயா நீங்கள் மட்டுமே இன்னும் தூங்காமல் இருக்கிறீங்க, நேரு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டாங்க, காந்தி அவங்க வீட்டுக்கு போயிருந்த மகாத்மா காந்தி அவங்க வீட்டில் அவங்களும் தூங்கிட்டாங்க, நீங்கள் மட்டும் தூங்காமல் இருக்கிறேன்னு கேட்டதுக்கு நேரு இது அம்பேத்கர் சொன்னாரா, அதாவது அவங்க மக்கள் தூங்குகிறார்கள், மக்கள்கள் அதாவது அவங்க மக்கள் விழித்து கொண்டார்கள், அதனால் அவங்க தூங்கிறாங்க, என் மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக நான் விழித்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரா. அதே மாதிரி இன்னைக்கு பசுமை பூமி தென்னை விவசாயிகள் வந்து கஜா புயலுக்கு பிறகு அவங்க படுகிற துயரங்களுக்கு அளவே இல்லை. ஏன்னா அணில் தாவா 1000 மரம் இருந்த அரசனுக்கு சமம். இப்போ சாரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்த்திரு, இது வந்து சூரப்பள்ளம் பட்டுக்கோட்டை தாலுக்கு சூரப்பள்ளம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு விவசாயி, ஒரு ஏறக்குறைய இங்கே பாருங்கள் அவருடைய இடம் ஒரு 500 மரங்களுக்கு மேலே வச்சுருக்காங்க. ஒரு அரை அரசனாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த புயலுக்கு பிறகு இந்த பாருங்கள் மரத்தனம் பாருங்கள், இன்றைக்கி என்ன வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 20,000 காய்க்கு மேலே வெட்டியிருந்த அறுவடை பண்ணிகிட்டு இருந்த விவசாயிகளுடைய இன்று வந்து இன்னும் இப்போ எவ்வளோ சார் காய் வந்துகிட்டு இருக்கு? 500. இங்கே பாருங்கள், அதாவது ஒரு 17,000-20,000 காய் வெட்டிகிட்டு இருந்த ஒரு விவசாயி வந்து இன்றைக்கி 500 காய் வெட்டிருக்கான்னு சொன்ன அன்பார்ந்த பசுமை பூமி வியூவர்ஸ், அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த கஜா புயலினால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமன்னா அனைத்து விவசாய பெருமக்களும் எந்தைக்கு விழித்து கொள்கிறார்களோ அதுவதை பசுமை பூமி தூங்காது என்பதை அறுதிட்டு கூற விரும்புகின்றேன். அது தென்னை விவசாயம் மட்டுமல்ல, எந்த விவசாயமா இருந்தாலும் பசுமை பூமி உங்களோடு தோல் கொடுத்து உங்களை வாழ வைத்து நீங்கள் எந்தைக்கு தூங்குகிறார்கள், நீங்கள் விழித்துக் கொள்கிறீர்களோ அன்னைதான் இந்த பசுமை பூமி தூங்கும் என்பதை கூறிக்கொண்டு, இப்பொழுது பாருங்க சார் வந்து ஏறக்குறைய இந்த புயலுக்கு பிறகு 6 மாதத்திற்கு ஏறக்குறைய ஒரு 5-6 மாதம் ஆகின்ற இந்த கன்று நடவு செய்து, இது வந்து என்ன ரகன்னு பார்த்தேன்னு சொன்னா இது ஆலியார் நெட்ட குட்டை மாதிரி தெரியுது. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து என்ன கூப்பிட்டு இருந்தாங்க சார் அவர்கள், சார் எனக்கு வந்து தென்னை மரம் வந்து எல்லாமே வந்து குறுத்து அழுகி வந்துகிட்டு இருக்கு, ப்ராப்பரான வளர்ச்சி இல்லை, ஆனால் தென்னங்கன்று வந்து இது நம்மகிட்ட தான் வாங்கியிருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆலியார் நெட்டை குட்டை மாதிரி தான் தெரியுது, அவர் ரகத்தை மறந்துட்டாரு, நம்மகிட்ட தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் கண்ணுடைய வளர்ச்சி வந்து ஏறக்குறைய ஒரு 5-6 மாதத்தினுடைய வளர்ச்சி தெரியுது. பட்டு வந்து கண்ணு ஒரு செழிப்பமாக இல்லை, ரெண்டாவது நிறைய பூச்சிகள் விழுகுது, நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் என்னன்னு சொல்லிட்டு வந்து இப்போ பார்க்க வந்தேன். நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள், இப்போ பாருங்கள் இந்த தென்னங்கன்னை பாருங்கள், இந்த தென்னங்கன்னை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருத்தை பாருங்க, இந்த குருத்து இங்கே பாருங்க மதக்கம் கொடுத்துருச்சு பாருங்க, இங்கே பாருங்க விதறிங்க ஆயிடுச்சு, இந்த பாருங்க அந்த இதை ஒரு இப்போ இது இல்லை, இப்போ இதை நீங்கள் புடுங்கினீங்க சொன்னால் அந்த குருத்து வரும், இந்த பாருங்க, இந்த பாருங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குருத்தழுகல் நோயின்னு சொல்கிறது, இது வந்து இதுக்கு பேர் வந்து பட்ராட்டுன்னு சொல்கிறது, இது வந்து ஒரு பூஞ்சன வியாதி. காரணம் வந்து நீங்க எப்போதும் நடவு முறையில் அன்பார்ந்த விவசாய பெருமக்களை இதை நிறைய பேர் தவறு செய்துகிட்டே இருக்கிறீங்க. நீங்க 2 அடி ஆழமா வச்சாலும் சரி, 1 அடி ஆழமா வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் சரி, தயவு செய்து குழி வந்து ஆழமா இருக்கும் போது அந்த குழியை தயவு செய்து மூடாதுங்க. அந்த தென்னங்கன்று வந்து மூச்சு திணறும். எப்போ எங்க பாரு இப்ப என்ன ப்ராப்ளம் பாருங்க, இதை மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து தயவு செய்து இனியாவது இந்த தவறுகளை செய்யாதுங்க. இப்ப இத பாருங்க, இந்த தென்னங்கட்டு எவ்வளவு ஆழமா இருக்குன்னு சொல்லு, இங்க பாருங்க, இங்க பாருங்க,
இவர் குழியை வந்து முறையாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த புயலுக்கு பிறகு இந்த மழை பெஞ்ச உடனே குழியில் தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு சொல்லிட்டு குழியை மூடிட்டார். இங்கே பாருங்க எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. ஏறக்குறைய இங்கே பாருங்க. இவ்வளோ இது மூடிட்டாங்க. இந்த அளவுக்கு மண் இருக்கணும். இங்க பாருங்க வியூஸ். இதே மாதிரி நீங்க தயவு செய்து குழியை மெயின்டைன் பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைய தண்ணிக்குள்ள கழுத்தை கொண்டு மூழ்கி வச்சேன்னாகும் மூச்சுத்தணறும். அதே மாதிரி தான் இதுக்கும் மூச்சுத்தணறும். இதை மாதிரி நீங்கள் பண்ணிட்டா தான் அந்த கண்ணில் காண்டாமிருகம் வந்துட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ டேமேஜ்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். இதுவும் குருத்தலுக்கலாம் போனோம் தான். இங்கே பாருங்கள். இது வந்து காண்டாமிருகம் வந்து இங்கே பாருங்க இப்போ ஓட்ட போட்டிருக்கு. இந்த பாருங்க இது காண்டாமிருகம் வந்து. அடுத்து இந்த பாருங்க குருத்து வந்து இப்படி வளைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த பாருங்க விலா எலும்பு மாதிரி. அதாவது நீங்கள் ரொம்ப இது வரைக்கும் மண் இருந்திருக்கு. இந்த பாருங்க ஒரு 6 அடி. அப்போ இது குருத்தலுகள் வந்ததும் அடியில் வந்து இந்த குருத்து இப்படி வளைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் பாருங்கள் இப்படி வளைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கோம். இதை இது ஒரு பிரச்சனை. இந்த பாருங்க இது ஒரு வகையான பிரச்சனை. இந்த பாருங்க அடுத்து இங்கே பாருங்க இது ஒரு வகையான பிரச்சனை. அடுத்து இங்கே பாருங்க இது காண்டாமிருக வண்டு பிரச்சனை. இந்த பாருங்க சக்க சக்கையாக இருக்கும் இது. அப்போ இது என்ன ஏன் வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்பார்ந்த தென்னை விவசாய பெருமக்களை, தென்னங்கண்ணும் புள்ளையும் ஒண்ணுதான். நீங்க தயவு செய்து ஆழமா நடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இந்த குழிய ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. குழிய போட்டு மூடாதுங்க. அடுத்து இப்படி வந்து நீங்க மண்ணை எடுத்துக்கிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கன்னு சொன்னா, இப்போ இந்த மாதிரிப்பட்ட கண்ணில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இங்கே பாருங்க ஒயிட் பிளைன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இதை பாருங்க தயவு செய்த பாருங்க வெள்ளை இதை பாருங்க. அதாவது ஸ்பிரிங் டைப்பில் இருக்கும். இப்போ இதை தட்டி பாருங்க பாருங்க இது வந்து இப்போ ரெஸ்ட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒயிட் பிளை இங்கே பாருங்க இதை பாருங்க பறக்குது. இந்த தெரியுதா இது வந்து என்ன செய்யும் தோணும் இங்கே பாருங்க ஒய்ப்ளை ஏக நல்லா சந்தோஷமா தூங்கிட்டு இருக்காங்க. எது வெள்ளை அது வந்து என்ன ஆகும், இந்த வெள்ளை இப்படி கூடு கட்டினதும் இதுல ஒரு தேன் மாதிரி சுரக்கும் இங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து கருப்பா மாறிடும். இந்த கருப்பா மாறுறதை இதுக்கு பேர் வந்து ஒயிட் பிளை. மேல வந்து இந்த தேன் சுவைக்காக இந்த ஒயிட் பிளையினுடைய தேன் சுவைக்காக இந்த பாருங்க இருக்கு ஒயிட் பிளை. இந்த பாருங்க பறக்குறாங்க. இந்த பாருங்க இந்த பாருங்க பறக்குறாங்க. நிறைய இருக்கு இங்கே பாருங்க எல்லா தொகையிலும் இருக்கு. இந்த பாருங்க இந்த பாருங்க பறக்குறாங்க. இந்த பாருங்க இதை பூச்சி இந்த பாருங்க தாய்ப்பூச்சி வெள்ளையாக இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க நடக்கிறாங்க நடக்குது பாருங்க. அதான் அதை பறந்துருச்சு. அப்போ இந்த தேன் சுவைக்காக மேலே வந்து சுல்டி மோடுன்னு சொல்லிட்டு ஒரு கருப்பாக ஒரு பங்கஸ் ஃபார்ம் ஆகும்.
இந்த பங்கஸ் என்னன்னு சொன்னா மேல படர்ந்ததும் ஒளி சேர்க்கைய ஒரு தாறு மாதிரி படிஞ்சு இருக்கும் கருப்பா, அது வந்து சூட்டி மோடுன்னு ஒரு பங்கஸ் இந்த தேன் சோய்க்கா வர்றது, அது வந்து ஒளி சேர்க்கைய தடை பண்ணி கருக ஆரம்பிச்சிடும், வறட்சி தடை பண்ணும். இது ஒரு வகையான வியாதி அன்பா இந்த விவர்ஸ், இது ஒரு வகையான வியாதி. அடுத்து தென்னையில் வந்து இன்னொரு நோயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் புதுசா. வாங்க சார், இப்போ இங்கே பாருங்க, இதே தோட்டத்தில் இங்கே பாருங்க, இந்த கண்ணுடைய குருத்துலேருந்து கம்மி ஆகுது பாருங்க. இங்கே பாருங்க இந்த குருத்துலேருந்து எப்படி இருக்கு, இந்த குருத்துக்கு பிறகு இந்த குருத்து வருது பாருங்க. இதை மாதிரி லென்த்து கம்மி ஆகக்கூடாது, இதை விட கூட வரணும்னு சொன்னால் இது வந்து இங்கே பாருங்க, இங்கேயும் பாருங்க கண்ணு கொஞ்சம் ஆழமாக இருக்கு, இதையும் கொளுத்தி எடுத்து விட்டுருங்க. அடுத்து இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு மாதிரி ஆந்த பாருங்க, லைட்டாக ஒரு மஞ்சள் கலைஞ்ச ஆரஞ்சு கலர் ஸ்பாட்டு தெரியுது பாருங்க, தெரியுதா? அடுத்து இந்த பாருங்க இந்த தோகையிலையும் தெரியுது பாருங்க, இந்த மாதிரி மஞ்சள் இந்த மாதிரி இதை மாதிரி கருக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்க லைட்டாக ஆரஞ்சு கலரு மஞ்சள் கலரில் இருக்க அந்த பின்தோகையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்க பின்தோகை அதே மாதிரி இதை மாதிரி இருக்கும். ஸ்கேல்ஸ் இது, இது வந்து கத்த இது கிடையாது, அதாவது வெள்ளை கிடையாது, இது வந்து செதில் பூச்சின்னு சொல்கிற ஸ்கேல்ஸ், அந்த சாரை உரியும் போது இதை மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மண்ணை வந்து எடுத்துருங்க, இது நல்ல ரகம். இங்கே பாருங்க தோகை பிரிஞ்சிருச்சு, இந்த பாருங்க ஏறக்குறைய ஆறாவது இலை ஏழாவது இலையே பிரிஞ்சிருச்சு, இந்த பாருங்க நல்ல ரகம். இப்போ இதுக்கும் மண்ணை எடுத்துருங்க, இந்த பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன் சொன்னா, இங்கே பாருங்க இந்த தோகை இங்கே பாருங்க மண்ணுக்குள்ளே இருக்கு, இந்த பாருங்க இந்த தோகை இதை மாதிரி இருக்கக்கூடாது, இந்த பாருங்க. ஏன்னா இது வந்து தொப்புள், நமக்கு வந்து எப்படி தொப்புள் கொடி இருக்குதோ அதே மாதிரி இதுதான் தொப்புள் கொடி மாதிரி இருக்கு கீழே இருக்கிற ரீஜியன். நீங்கள் அதை மூடுறதும் மூச்சு திணறும், மூச்சு திணறதும் அடுத்து எல்லா வியாதிகளுக்கும் குருத்துலேருந்து குறையும், எல்லா வியாதிகளுக்கும் இது வந்து அடிமையாயிரும், ஏன்னா நோய் எதிர்ப்பு திறனாக இழந்துடும். அப்போ அன்பார்ந்த விவாஸ், இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ சார் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், மோனோகோட்டபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, மோனோகோட்டபாஸ். அதே மாதிரி ஸ்கோர்னு ஒரு மருந்து, இது வந்து பங்கிசைடு, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பங்கிசைடு, இது டைக்னோபெனாக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து, டைக்னோபெனோசோல், இது வந்து நோய் மருந்து சிஸ்டமிக் பங்கிசைடு. தயவு செய்து இந்த மாதிரி கண்ட கண்ட மருந்துகளெல்லாம் வாங்கி பயன்படுத்தாதுங்க. இதை மாதிரி குருத்தல்கள், இதை மாதிரி வியாதி இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் குருத்தல்களாக இருக்கட்டும், இதை மாதிரி செதில் பூச்சிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி இதில் இங்கே பாருங்கள் வெள்ளை இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இதே இருக்குது வெள்ளை, இந்த பாருங்கள் பறக்குது, இந்த பாருங்கள் இந்த வெள்ளை வந்து இப்போ எங்குமே இருக்குது, இந்த பாருங்கள் பறக்குது. இதை மாதிரி அனைத்து வியாதிகளுக்கும் பயன்படுற மாதிரி ஒரே மருந்து என்ன பண்ணு சொன்னால், தூரில் இருக்க மண்ணை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்கை ஸ்ப்ரேயராக இருக்கட்டும், இல்லாட்டி மோட்டார் ஆப்ரேட்டர் ஸ்ப்ரேயராக இருக்கட்டும், இல்லாட்டி நாப்சாக் ஸ்ப்ரேயராக இருக்கட்டும், எந்த வகையான ஸ்ப்ரேயராக இருந்தாலும் 1 லிட்டருக்கு தயவு செய்து அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நீங்கள் இதில் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்குன்னு பிரிக்க வேணாம், 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு, அதே மாதிரி இந்த வெள்ளை இந்த செதில் பூச்சிகள் இதை எல்லாம் கட்டுப்படுத்துகிற மாதிரி அசிப்பேட்டு 2 கிராம் போடுங்க, இமிடான்னு ஒரு மருந்து இருக்குது அது 2 ml யூஸ் பண்ணிடுங்க. அப்படி இமிடா யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க பிப்ரோபிசின் ஒரு மருந்து இருக்கு, பிப்ரோ BUPROFEZIN, அது டாடா கம்பெனி போடுறாங்க, பேயர் போடுறாங்க, பெரிய பெரிய கம்பெனி போ, பிப்ரோபிசின் 25 SC 35 SC, இதில் ஏதாவது ஒரு மருந்தை யூஸ் பண்ணுங்க, அது 2 கிராம், அதாவது காப்பர் ஆக்சி குளோரைடு நோய் மருந்து. அதுதான் அந்த குருத்தல்களில் உள்ளே இருக்கிற அந்த அந்த வேஸ்டான அந்த ஈரத்தை உரியும், நீங்கள் மற்ற மருந்துகளை யூஸ் பண்ணாதுங்க. இந்த மோனோகோட்ட பாசு இதை மாதிரி தேவையில்லாமல் மருந்துகளெல்லாம் தயவு செய்து பயன்படுத்தாதுங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு, 2 ml இமிடா, 2 கிராம் அசிப்பேட்டு,
அது கொடுத்துருக்கா சாறு ஊரின் பூச்சிகளை அதான் கட்டுப்படுத்தும், வெள்ளையையும் கட்டுப்படுத்தும், செதில் பூச்சியையும் கட்டுப்படுத்தும். 2 கிராம் வந்து 2 ml வந்து பிப்ரோபிசின் அதையும் கலந்து ஒட்டும் திராவகம் கலந்துருக்க, ஒட்டும் திராவகம் அது வந்து நீங்க நீமாயில் கலந்துருங்களா இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒட்டும் திராவகம் இல்லாட்டி சோப்பாயில் கூட நீங்க கலந்துடலாம். அதையும் கலந்து எல்லாத்துக்கும் மேல தயவு செய்து அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இது வந்து இந்தியாவிலேயே நான் மட்டும்தான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை சொல்ல போறவங்க முன்னாடி, இந்த வெள்ளை ஈ வந்து எந்த மருந்துக்குமே இதுவரை கட்டுப்படல. இதை நான் தென்னை வளர்ச்சி வாரியம் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு கேரளா திருவனந்தபுரத்தில் சாரி கொச்சின்ல இயங்கிக்கிட்டு இருக்கு, அவங்கள போன வாரம் மீட் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வெள்ளைக்கு இதுவரைக்கும் ப்ராப்பராக எந்த மருந்து இல்லை. அப்போ நம்ம இதை எப்படி தடுக்கன்னு சொன்னால், நீங்கள் வேப்ப முன்னாக்கு கொடுக்கலாம், பொட்டாசு நிறைய கொடுங்க, எல்லா மரத்துலேயும் இருக்கு. இது வராமல் இருக்கிறதுக்கு சிலிக்கன் ஆக்சைடுன்னு ஒரு மருந்து இருக்கு, SiO2. அந்த சிலிக்கன் ஆக்சைடுன்னு சொல்றது என்ன செய்யும் சொன்னால், அது ஒரு பவுடர் வடிவத்தில் இருக்கு, அது நம்ம பசுமை பூமியில இருக்கு, வெளியிலையும் இருக்கு. அது சிலிக்கன் டை ஆக்சைடுன்னு சொல்லிட்டு அதனுடைய பேஸு. அது என்ன செய்யும் சொன்னால், இந்த தென்னங்கண்ணில் இருக்கிற வேக்ஸ் இருக்கு பாருங்க மேலே, இந்த வேக்ஸ் எப்போதுமே நெல் கரும்பு தென்னையில் வந்து அந்த வேக்ஸ் வந்து இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன்னு வைங்க, அந்த பூச்சி போய் அதை அட்டாக் பண்ணாது. அந்த வேக்ஸ் கோட்டிங் சிலிக்கன் டை ஆக்சைடு அது 1 லிட்டருக்கு வந்து 10 ml கலந்துருங்க. அதையும் கலந்து அது வெளியிலையும் இருக்கு, நம்ம பசுமை பூமி நிறுவனத்திலையும் இருக்கு, வாங்கி பயன்படுத்துங்க. அதையும் போட்டு நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கண்ணுக்குன்னா நீங்க வந்து ஏறக்குறைய வந்து 1-2 லிட்டராவும் ஸ்ப்ரே பண்ணா, கொடுத்தது 1 லிட்டர் தண்ணிக்கு அளவு சொல்லியிருக்கேன், நீங்க 2 லிட்டர் படுபடி நல்லா நனைச்சு விட்டுருங்க. அப்ப இந்த வெள்ளை ஈ எல்லாமே செத்து போயிடும். இந்த செதில் பூச்சிகள் இந்த பாருங்க வெள்ளை ஈ பாருங்க இருக்கு, இந்த பாருங்க வெள்ளை ஈ இருக்கு, இந்த இருக்கு, இந்த பறக்குது பாருங்க வெள்ளை ஈ, இது வெள்ளை ஈ, இந்த பாருங்க பறக்குது, இந்த பறக்குதாங்க பாருங்க. அவருடைய முதலாளியுடைய தோட்டத்து கையிலே போகுது. இதை மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த செதில் பூச்சிகள் குருத்தல்கள் இந்த காண்டாமிருக வந்து குறுத்து வளைஞ்சிக்கிட்டு வர்றது, இதை மாதிரி அனைத்துக்கும் ஆல் இன் ஒன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒரே மருந்து, ஃபஸ்ட்டு மண்ணை எடுத்துருங்க, தூரில் பிடிச்சா ஒரு வேப்ப முன்னாக போட்டுருங்க, அடுத்து இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணுங்க. நிச்சயமாக இதை எல்லாத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தி நல்ல வளர்ச்சியும் கொடுத்து அதிகமான வருமானத்தையும் கொடுக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, கண்ணுகளை இழக்காதுங்க. இதை மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து நிரந்தர கியூர் இதுதான் என்று கூறி, இனிமேல் உள்ள இதே மாதிரிப்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு வீடியோ நான் இப்போ போடுறேன். இதையும் நீங்கள் பயன்படைய செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் உங்கள் நட்புகளுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து என்னுடைய அப்டேட்ஸை வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளுங்க. என்னுடைய இதில் வந்து ஏதாவது குறைகள் இருந்தாலோ இல்லை நல்ல செய்திகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ரி பாக்ஸில் இதை தெரியப்படுத்துங்க. எனக்கு நீங்கள் ஊக்கமாக கொடுங்க, எனக்கு என்ன ஊக்கப்படுத்துகள் என்று கூறி வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.